ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும். இதன் பொருள் என்னவென்றால், உயர்ந்த கொள்கையை உடைய பெரியார் சீரினால் நாட்டை ஆளும் அரசனும் இடைநடுவே முறிந்து அரசு இழந்து கெடுவான். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டுவிடு, படைத்தவன் இருப்பான் பார்த்துக்கொள்வான் பயணத்தை தொடர்ந்து விடு அப்படின்னு வரிகள் இருக்குது. இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இந்த யூடியூப் சேனல்ஸு அப்புறமா இந்த எக்கோ சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது கான்ஸ்டண்ட்டாக கார்த்திக் கோபிநாத் திருடன் கோவில் திருடன் அது இது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண விரும்பல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்கள்லாம் வந்து பெய்டாக இது பண்ணப்படுறாங்க. எதுக்கு திடீர்னு இந்த அமித்ஷா அவர்களை நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு சடனாக ஒரு இந்த ஆட்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். யாரெல்லாம் பேசுகிறாங்க, எதுக்கு இது பேசுகிறாங்க அப்படின்னு. அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, எல்லாருமே. நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருந்தா உங்களுக்கு விஷயங்கள் தெரியறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கதை, கார்த்திக் கோபிநாத் வந்து மினி கூப்பர் வாங்கிட்டான், கார்த்திக் கோபிநாத் பல கோடிகள் ஆட்டே போட்டான், எல்லாமே ஓப்பனாக இருக்குது நம்மக்கிட்ட. உங்களால் முடிஞ்சால் இதை வந்துட்டு போலீஸோ இல்லை நீதிமன்றங்களோ வச்சு விசாரிக்கலாம். ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, கார்த்திக் கோபிநாத் பல கோடி ஆட்டையை போட்டான், அதுக்கப்புறமா இந்த கோயிலுக்கு வாங்கினா அந்த கோயிலுக்கு பண்ணலை, அதுக்கப்புறம் ரெண்டு கோயிலுக்கும் பண்ணுறான் ஆனால் ஹெச்ஆர்என்சி கிட்டே பண்ணலை, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஹெச்ஆர்என்சி கிட்டே பண்ணல, அதுக்கப்புறமா இப்போ கடைசி என்ன சொல்லிட்டாங்கன்னா மதக்கலவரத்தை தூண்டி விடுறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருந்தாங்க. எல்லாம் நமக்கு வேடிக்கையாக தான் இருக்குது. அதனால தான் நான் இதுக்கெல்லாம் ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிற விஷயத்துக்கு இப்போ வரேன். இப்போ இவங்களோட ஐடியாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டயர் எக்கோ சிஸ்டமும் நம்ம டெய்லி நீங்கள் இவங்க பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ, காலையில் 5 ட்வீட்டு, ஈவினிங் 5 ட்வீட்டு, இவனை பற்றி போட்டு பேசிக்கிட்டே இவன் எப்படி வீடியோ போடுறான், எப்படி விஷயங்களை முன்னெடுக்கிறான், எப்படி இந்த கோயில் வேலை முடிக்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறதான் இவங்களோட என்டயர் ஐடியா. அதுக்கு நாம் சற்றும் கவலைப்பட போவது கிடையாது, நாம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே போவோம். டெய்லி ஒரு வீடியோ போட்டு அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் வைங்களேன், நம்ம வேலை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, சிறப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து தடைப்படணும், அது வந்து நம்ம கான்ஃபிடென்ஸை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான். சேர்த்த வாரி தூக்கி போடணும். ஆனால் எனக்கு புரட்சி தலைவரோட இந்த வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பாட்டில் சொல்லுவார், வாழை போல் வெட்ட வெட்ட முளைச்சி சங்கு போல் சுட சுட வெளுத்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறத நம்மளோட ஐடியா. நாம் பண்ணுறத பண்ணிக்கிட்டே இருப்போம். மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, 10 இல்லை, 100 இல்லை, 1000 பேர் இல்லை, நியூக்ளியர் ஆர்சனலே எனக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாலும் நான் தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். இந்த ஆட்கள்கிட்டலாம் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு தேவை கிடையாது, மக்களுக்கு தெரியும், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியும். இப்போ யாரோ ஒரு நபர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த ஊடகவியாளர் நல சங்கத்தில் இருக்கார், அவர் வந்து இந்த கோயில்கள்லாம் ஒர்க் பண்ணுறவர், இந்த விஷயங்கள்லாம் கேட்டு இந்த பையன் இப்படி பண்ணிட்டானா அப்படின்னு போய் லோக்கல் மக்களை அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹெச்ஆர்என்சி, அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் டெம்பிள், எல்லா இடத்துலையும் போய் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மைக்கை வச்சுட்டு இவர் பல கோடி திருட்டுட்டார் அவங்களுக்கு தெரியுமா 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 அப்படின்னு கிராம மக்கள்கிட்ட போய் கேட்கல, அவர் போய் ஃபேக்ட் ஃபைண்டிங் அவரே பண்ணியிருக்காரு. அதில் இருக்கக்கூடிய ஒரு 3 நிமிஷம் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். உடனே நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ணி போட்டிருப்பானு ஃபுல் வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். அதே மாதிரி அவர் ஃபேஸ்புக்கில் போட்டு அந்த ஃபுல் வீடியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஐடியா என்னென்னா, ஏதாவது பண்ணி அதுவும் கோயில் பணத்தை திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எந்த ஒரு இளைஞனுக்கும் வந்து அது மனதை ஒழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், அதுதான் அவங்களுக்கு வேணும். அது நடக்காது. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும், சாரி நாத்திகர்கிட்ட எங்கே பழனி பால் காவடியை பற்றி பேசுறது, நீ தலைகீழான என்ன தண்ணி குடித்தாலும் உன்னோட எண்ணம் நிறைவேறாது. யார் எதுக்கு பின்னாடி இருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும், பண்ணுறதை பண்ணுங்க, கடவுள் நம்ம கூட இருக்கார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நேற்று நான் வந்து சிறுவாச்சூர் கோயிலுக்கு போயிட்டு மதுரவாளி அம்மன் பெரியாண்டவர் கீழே உள்ள சீரியம்மன் கோவிலுக்கெல்லாம் போய் நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு வந்தேன். ஒரு நல்ல ஒரு அந்த கோயிலை சீரமைப்பிட்டு நல்ல ஒரு தொகையை வந்து எல்லாருமே பகிர்ந்தளிச்சிருக்காங்க. அந்த பணம் முறையாட செயல்படவில்லை, செயல்படுத்தப்படவில்லை, கையாடப்பட்டது, தவறு நடந்திருக்கு, முறையே நடந்திருக்கு, கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம இந்துக்களுக்கு எதிரான சில சர்ச்சைகள் வந்து குரலியை கிளப்பி விட்டு விட்டுருந்தது. நம்ம நேரில் போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து போய் பார்த்துட்டு என் நண்பர்களோட போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். மேலே பெரியாண்டவர் கோயில் போயிட்டு அங்கே உள்ள பூசாரிட்டு வந்து சாமியெலாம் கும்பிட்டு என்ன நடந்தது எல்லாம் விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நல்லா தெரியும் சார், எல்லாம் பண்ணியிருக்காங்க, எதாருந்தாலும் எச்சரிச்சு கேளுங்க, இங்கே இந்த கோயிலில் யாரும் கையாடலாம் பண்ண முடியாது, அந்தளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த தெய்வங்கள், அதனால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். மற்றபடி அறநிலையத்தில் அதிகாரி கேளுங்க சொல்லுவாங்க. இப்போ யூடியூபர் வந்தார், வசூல் பண்ணினாங்க, அந்த பணத்தை வந்து பண்ணியிருக்காங்க, எல்லாமே வேலை நடந்துருக்கு, பாண்டிச்சேரியில் வந்து கொடுத்துருக்காங்க, சிலைகள்லாம் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவருக்கு மேலே கேட்கணும். ஊர் மக்களும் 2-3 பேர் சந்தித்து பேசினேன்.
அதுக்கப்புறம் அறநிலையத்துறை அதிகாரி செயலாளரை பார்த்தேன், அங்கே உள்ள உதவி அதிகாரி வெங்கடேஷன் சாரையும் பார்த்தேன். அவங்க எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாங்க, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது சார், மேலே வந்து 36 லட்சம் ரூபாய் ஆகுது, 33 லட்சம் ரூபாய் வசூல் ஆயிருக்கு கேள்விப்பட்டேன். பாட்டி கோபிநாத்ங்கிற ஒருத்தர் வந்தார், சொன்னார் அவர் இந்த 36 லட்சத்தை நான் தரேன்னு சொல்லிட்டாரு. அது ஓகேல வந்து அந்த சில கட்சியில் உடைக்கப்பட்டவங்க வந்து அதில் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நிறைக்கி வரும், ரெண்டு ஒரு 41 லட்சம் ரூபா வரைக்கும் தரேன்னு சொல்லிட்டாரு. அது முறைப்படி அது நம்ம வந்து ப்ராசஸ் போகணும், சான்ஸ் அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க, நாங்கள் மேலே இருக்க அனுப்பியிருக்கோம், அதெல்லாம் போயிட்டு வர்றதான் தாமதமாக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. வர செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பிரியாண்டர் கோயிலும் 8ஆம் தேதி இங்கே முதலாளியம் கோயிலும் கும்பாஷம் வச்சுருக்கோம், நீங்கள் அவசியம் வந்துருங்க. இதில் நாங்கள் வந்து கிளியராக இருக்கோம் சார், எங்களுக்கு பல பணிகள் இருக்குது அறநிலையத்துறையில், அதனால் இது இதில் வந்து யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நாங்கள் எடுக்க முடியாது. அதெல்லாம் கரெக்டாக அவர் வந்து எல்லாம் பேசிட்டு வச்சுட்டு போயிட்டார். இவ்வளோதான் விஷயம், கும்பாஷத்துக்கு வந்துடுங்க. மற்றபடி முதலாளியம் பார்த்து வந்து சிம்பிளாக முடிச்சுட்டேன். மற்றபடி அந்தந்த யூடியூபர் கண்டபர் எங்கேயும் போய் நேற்று ஒன்று பார்த்தேன், அவர் ஒளியில் வசூல் பண்ணிட்டாரு, அது 21 லட்சம் கார் வாங்கிட்டார் அப்படின்ட்டு, எதுவும் கிடையாது. மக்களை எந்த பொருளையும் நம்பாதீங்க. இங்கே நடந்திருக்கிற ஒரே விஷயம், 3 நாளில் 34 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி ஒரு சின்ன கிராமத்து கோயில் கொடுக்குற அளவுக்கு இந்துக்கள் உணர்வு அப்படி வெளிக்கொண்டதில் எதிர்த்தரப்பு சக்திகள் இதை வந்து தாங்கிக்க முடியாது. அந்த ஒரு காரணம் மட்டுமே நான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு அரசு ஒரு கோயில் விஷயங்கள், நம்ம நம்மளால் வந்து என்னால் வந்து நான் வேறு யாரையும் வந்து நான் காயப்படுத்தவோ அல்லது அவங்கள ஒரு இது பண்ணுற ஒரு சங்கடமான சூழ்நிலைகளை கொண்டு வருவோம் நான் விரும்புகிறேன். ஆனால் போயிட்டு வந்ததுமே எல்லா ஆதாரங்களும் என்னோடய மொபைலில் எல்லாமே நான் வச்சிருக்கேன். இவ்வளோ தான் சீக்கிரம் விஷயம், இதை தாண்டி இங்கே ஒன்றுமே நடக்கலை, நடக்கவும் நடக்காது. இதான் காலங்கள் தாமதமாகவும் நல்லா இருக்கும். அந்த ஒரு 6-7 மாதம் 3 நாள் பணத்தை கொடுத்துட்டோம், ஆனால் 7 மாதம் வேலை நடக்கலை அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து நினச்சிட வேண்டாம். அம்பாள் என்றைக்கு அதை நடத்திக்கிறாளோ கண்டிப்பாக அம்பாள் நடத்திக்குவா, நம்ம அது வரைக்கும் பொறுமை காப்போம். கோவில் விஷயங்கள் அவ்வளோ சுற்றி யாரையும் யாரும் அவதூறு மட்டும் பண்ணிடாதீங்க. வேற யாரும் பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், பண்ணுறவங்க பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம தேசிய சித்தாந்தம் உள்ளவங்க இந்து ஒன்று சேர்ந்து எல்லாம் பண்ணியிருக்கோம், 2587 பேருக்கு மட்டும் உலக அளவில் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லா சார்பாகவும் தான் நான் போயிட்டு இருந்தேன். என்னோடய கோரிக்கை இதுதான், தயவு செய்து இதை வந்து இனிமேலும் யாரும் அவதூறு பரப்ப வேண்டாம், பரப்புகளை நம்ப வேண்டாம், அவங்கள ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம், ஃபாலோ பண்ண வேண்டாம், ஷேர் செய்ய வேண்டாம். இதுதான் இது விஷயம். இதுபோக யாருக்காவது வேணும் நான் எடுத்த ஆதாரங்கள் என்னோடய மொபைலில் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் வந்து நேரில் காமிக்கிறேன், தயவுசெய்து நான் எதுலையுமே வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஒதுக்கல்ட்டு நான் போட வரும்போது நான் வரும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன், இல்லை நீங்கள் இந்த பக்கம் வரும்போது என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 90 70 8 00 6 4 ஓகேவா, எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அப்படியே அங்கிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். இப்போ இந்த பாரபட்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் முக்கியமாக ஹிந்து மதத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய பாரபட்சம் அரசாங்கம் ஏன் பண்ணுது அப்படிங்கிற கேள்வி இப்போ எல்லாரும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த பட்டின பிரவேசம் விஷயத்தில், இந்த பட்டின பிரவேசம் விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுக தரப்பினர் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அதாவது 23 Article 23 அபாலிஷன் ஆஃப் பாண்டட் லேபர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன சொல்லப்படுது அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். அது என்ன சொல்லப்படுதுன்னா, மனிதன் வந்து இன்னொரு மனிதனை பாண்டட் லேபராக வைக்கக்கூடாது, ஒரு அடிமையாக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அது சொல்லுது. ஆனால் பாருங்கள், இது வந்து அடிமைத்தனமே கிடையவே கிடையாது. அதிமுகவும் பாஜகவும் தங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சுட்டாங்க இந்த பர்டிகுலர் கேஸில். நல்லா பாருங்கள், இந்த ஆட்கள்லாம் வந்து எப்போ அப்படியே ஒரு ஆக்டிவ் ஆவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் குறியீடு இருக்கணும். இப்போ நம்ம கேஸில் நம்ம சொன்னோம், அமித்ஷா அவர்களாக மீட் பண்ணிட்டு வந்ததுலேருந்து அப்படியே ஒரு பயங்கர பில்டப் ஆயிடுச்சு. இந்த பர்டிகுலர் கேஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்னர் அவர்கள் எப்போ தர்மபுரம் மாதீனத்தை போய் பார்த்து வந்தாங்களோ பிரச்சனையை போடு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டம்லாம் வந்து ஆக்டிவ் ஆகுது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய குறியீடு. இதில் வந்து இவங்க வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஈக்குவலாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ நாகூர் தர்கா தந்தூர் விழாவில் அந்த சமாதிக்கு சந்திரம் பூசுறாரு பார்த்தீங்களா, அந்த பூசின கலீஃபாவை அவங்க தூக்கிட்டு போவாங்க, தூக்கிட்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் வைப்பாங்க. அப்போ அது அடிமைத்தனம் கிடையாது, அதை ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நானும் நீங்களோ கேட்கல. இன்றைக்கி தினமலரில் போட்டிருக்கான், இப்போ வேற்று மதங்கள்லேயும் அது நடக்குது. அதே மாதிரி போப்பாண்டவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை தூக்கிட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அப்போ வந்து இது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. அதே போல் 1973 ஈவராவையும் இந்த நம்ம கி வீரமணி அவர்களையுமே சஞ்சய் முத்துப்பள்ளக்கில் தூக்கிட்டு போனதாக மா வெங்கடேசன் அவர்கள் அவரோட புத்தகத்தில் பதிவு செய்கிறாரு. அதுவும் யார் எழுதின புத்தகம் பார்த்தீங்கன்னா, இது எங்கே ரெஃபரன்ஸில் அவர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் கருணானந்தம் ஈவராவின் வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் பதிவு செய்கிறார். இப்போ மனிதன் எப்படி தூக்க முடியும் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் பல்லக்கில் தூக்கிட்டு போயிருக்காங்க 1973. அதுவும் தஞ்சை முத்து பல்லக்கு, ரொம்ப ஃபேமஸான பல்லக்கு. அதை எதிர்கூட்டு போவாங்கன்னா சாமியை தூக்கிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் வந்து அர்ச்சகர்களை தூக்கிட்டு போவாங்க,
அதெல்லாம் இவங்களையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ ஏன் இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, இதில் என்ன பாண்டட் லேபர் இருக்குது அப்படிங்கிற கேள்வியை பல பேர் எழுப்புறாங்க. உதாரணத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பொதுவாகவே நான் ஏற்கனவே நேற்று முந்தா நேற்று வீடியோஸில் இதை பற்றி நான் பேசியிருந்தேன். இப்போ அவங்க ரிட்டையர் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க காரை வந்து மக்கள் இழுத்துட்டு போவாங்க, அந்த போலீஸ் ஆட்கள் இழுத்துட்டு போவாங்க, முக்கியமாக டிஜிபி டிஜி ரேங்க்ல ரிட்டையர் ஆகும் கூடியெல்லாம் அந்த மாதிரி இழுத்துட்டு போவாங்க. அந்த அது வந்துட்டு அது ஒரு மரபு, அதில் வந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம்தான். அப்போ இந்த மாதிரி ஒரு விக்ட்ரி ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணாங்கன்னா எல்லாரையும் தோளில் தூக்கிட்டு அப்படியே கொண்டாடுவாங்க. ஏன் ஒரு வைஃபை வந்து ஹஸ்பண்ட் தூக்குறது எப்படி, அது அடிமைத்தனம் தானே, ஆணடிமைத்தனம் தானே அப்படின்னு சொல்லுவாங்களா? இஷ்டப்பட்டுட்டு இவங்க தூக்குறாங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை? அதுதான் இங்கே கூடிய விஷயம். எந்த விதமான ஒரு அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை, எந்த விதமான கட்டாயமும் இல்லை, தூக்குவதற்கு கூலியும் இல்லை. அப்படி இருக்கும்போது இது எப்படி அடிமைத்தனம்? நீங்கள் கேரளா ஐயப்பன் மலைக்கு போனீங்க அப்படின்னா, சபரிமலைக்கு பார்த்தீங்கன்னா டோலியில் தூக்கிட்டு போவாங்க. நிறைய வயசானவங்க அதை நம்பி தான் வந்துட்டு சபரிமலை ஐயப்பனை தூக்கிட்டு போகிறாங்க. நீ என்னை தூக்கிட்டே போனோம் அப்படின்லாம் அவங்க சொல்கிறதில்ல, முடிஞ்சால் தூக்கிட்டு போங்க, எனக்கு இந்த காசை தரேன். அதில் தன்னோட வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அதில் அவங்க எவ்வளோ ஃபிட்டாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் ஜிம்முக்கு போய் கொண்டு வராங்களா, அதெல்லாம் தேவையில்லாங்களா, அவ்வளோ ஃபிட்டாக இருப்பாங்க, மலையை ஏறி இறங்குறாங்க. அதை நம்பி ஒரு வாழ்க்கையை நடத்துகிறாங்க. கம்யூனிஸ்ட்டுக்காரன் கேரளா, கேரளாவில் நடத்துக்க கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டே அதுக்கு அகேன்ஸ்டாக பண்ணலை, புரியுதுங்களா? அப்போ அது அடிமைத்தனம்னா அவன் பண்ணியிருப்பான்ல. இங்கே ஒரு குரூப் ஆஃப் மக்கள் தன்னோட குருமாரை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவதில் என்ன தப்பு அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. இங்கே கிட்டத்தட்ட 50 ஆதீனங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வெள்ளாளர் அண்ட் முதலியார் மக்கள் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. இப்போ திமுக இந்த பட்டண பிரவேசத்துக்கு பேன்லாம் போடும்போது நிறைய மக்கள் வந்து இது கொந்தளிக்கிறாங்க. இது வந்து ஆதீனமோ ஆதீனத்தை சார்ந்தவங்களோ கிடையாது, பொதுமக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள். ஏங்க இது ஏன் நம்பிக்கை, என்னங்க இது புதுசாக வந்து இதை வந்த மாதிரி பிளாக் பண்ணுறீங்க, இது வந்து கண்டனமெல்லாம் கட்சிக்கு போயிருக்கு, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலியார்கள்லாம் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பயங்கரமான அதிருப்தி இருக்குது, திமுகவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி இருக்குது. என்னப்பா நம்ம முதலெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம், யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க, இப்போ திடீர்னு ஏதாவது பண்ண கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களுக்கே ஒரு அதிர்ச்சி வந்துச்சு. ஏன்னா இந்துக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். அதில் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கை முறையை மட்டும்தான் அவங்க டச் பண்ணுறாங்க, வேறு எங்கேயுமே டச் பண்ணுறதில்லை. அது ஏன் அப்படின்னு இப்போ எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேடம் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆன்மீக எழுச்சியின் குறியீடு. 23 கொத்துடிமைத்தனத்தை ஒழிக்குது. இதில் எங்கேயுமே வந்துட்டு ஒரு கட்டாயமோ ஒரு கூலியோ இன்வால்வ் இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஹிந்து எதிராளி கிடையாதுங்க, நாங்கள் வந்து ஹிந்துக்களோட நண்பன் தான், போலீஸ் துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் லைட்டாக பிரிக்கிறாங்களே அந்த மாதிரி, நாங்கள் உங்கள் நண்பன் தான், ஹிந்துக்கள் வந்துட்டு நாங்கள் வந்து எதிராளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச்சில் தான் அவங்க பேசியிருக்காங்க, செயல்பாடில் அப்படியே எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மேடம் மானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்றாங்க. இப்போ 4 ஆதீனங்கள் இங்கிருந்து, இப்போ இவங்க எல்லாம் பேசிட்டாங்க, 4 ஆதீனங்கள் இங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா திருப்பி மெட்ராஸுக்கு வராங்க. முதல்ல வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, இந்த தடவை வரும்போது சென்னைக்கு நிறைய பேர் வரல, 4 பேர் வந்து அவங்க கோரிக்கையை முன் வைக்கிறாங்க. கோரிக்கையை முன் வைக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. நம்ம ஜியர் இருக்காங்க பார்த்தீங்களா, மன்னார்குடி ஜியர், அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு அமைச்சரும் வெளியே இறங்கி நடக்க முடியாது, இந்த மாதிரி ஹிந்து எதிர்ப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு அவர் சொன்னார்ல, அது வந்துட்டு அவர் அவரோட கருத்து, அதை அவர் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு இந்த பட்டின பிரவேசத்தை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஆண்டு உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சில்ல, அதுக்கு வாழ்த்து வேறு தெரிவிச்சிருக்காங்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. இந்த பட்டின பிரவேசம் விஷயத்தில் நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக தகவல் வருது. வெளியே வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக இந்த பட்டின பிரவேசம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்து இந்த ஆதீனங்கள்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்துட்டு டிஎஸ்பி வசந்தராஜ் அவர்கள் அதே மாதிரி சில ஆட்கள் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலரின் விருப்பு வெறுப்புக்காக அரசு செயல்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னதாகவும், இங்கே போராட்டம்லாம் நடக்குது பார்த்தீங்களா, அது ஆதீனத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அது மக்கள் போராடுறாங்க, மக்களுக்கு இந்த வந்து பேன் பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஃப்ரம் ஆல் குவார்ட்டர்ஸ், எல்லா இடத்துலேருந்துமே வந்துட்டு இந்த பர்டிகுலர் பேன், இந்த பட்டண பிரவேசத்துக்கு இவங்க போட்டிருக்கக்கூடிய தடைக்கு வந்து எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதோட எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அப்படியே அங்கேருந்து நம்ம சென்னைக்கு வருவோம். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா உணவகம், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக சில குற்றச்சாட்டெல்லாம் வந்துச்சு, இந்த அம்மா உணவகம் வந்துட்டு இந்த சப்பாத்தி எல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு. அப்புறமா வந்து பேப்பரில் ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன வருதுன்னா, சப்பாத்தியை வெளியில் இன்னும் கொஞ்சம் ஹையர் ரேட்டு கொண்டு போய் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அம்மா உணவகம் அப்படிங்கிறது அற்பமான திட்டம், நிறைய ஊர்லேருந்து வந்து இதை பார்த்து காப்பி பண்ணாங்க, ராஜஸ்தான்லேருந்து குஜராத்லேருந்து பல ஏரியாஸ்லேருந்து வந்து இந்த திட்டத்தை காப்பி பண்ணிட்டு போக பார்த்தாங்க. ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஸ்கீம்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே.
ஆனால் பார்த்தீங்கன்னா திமுக வந்தோடனே ஃபஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அந்த பேனர்லாம் உடைக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அது வந்துட்டு என்டையர் அரசுக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு இழுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக, இல்லை அவங்களெல்லாம் நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன், யாரும் அப்படிலாம் பண்ணாதீங்க, அம்மா உணவகம் தொடரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் அங்கேருந்து குற்றச்சாட்டு என்ன வர ஆரம்பிச்சிச்சுன்னா மெல்ல மெல்ல, அதுக்கு ஒழுங்கான ஃபினான்சஸ் வர்றதில்லை, ஒழுங்கான அசிஸ்டன்ஸ் வர்றதில்லை, இதை வந்து புறக்கணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ சென்னை மேயர் அவர்கள், யங்கஸ்ட் மேயர், அவங்க பாதி நேரம் பேசுகிறாங்க, பாதி நேரம் கூட இருக்கக்கூடிய அமைச்சர் தான் வந்துட்டு பதிலெலாம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா உணவகத்துக்கு யாரும் வர்றதில்லைங்க, அதனால தான் வந்து நான் வேணால் என் கூட வாங்க நான் கொண்டு போய் காட்டுறேன், யாருமே அம்மா உணவகத்துக்கு வர்றதில்லை, அதனால் நம்ம இவ்வளோ 100 கோடி செலவு பண்ணி பண்ணுறது வேஸ்ட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கூட இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேயர் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்க. மேயருங்கிறவங்க யார், அதாவது கிரேட்டர் கார்பரேஷன் ஆஃப் சென்னைங்கிறோட மேயருங்கிறவங்க யார், எப்பவுமே வந்து ஒன்று சேகர் பாபு அவர்கள் இருப்பாங்க, எல்லாம் கூட வேறு யாரோ ஒரு அமைச்சர், இந்த மாதிரி பேபி சீட் பண்ணி தான் அவரை கொண்டு போகிறாங்க. அது ரொம்ப தவறானது, அவங்கள வந்து தனியாக செயல்பட விடணும். ரெண்டாவது, அம்மா உணவகத்தை அதோட ஃபுல் பொட்டென்ஷியல், ஏன்னா இந்த கொரோனா காலத்துலையும் சரி வெள்ளம் வந்த காலத்துலையும் சரி இது ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு இந்த அற்புதமான ஸ்கீமை பொலிட்டிக்கல் ஈகோக்காக கைவிடக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. அம்மா உணவகம் நிறைய இடத்துல வந்து பயன் இல்லாம இருக்கு. சில இடத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த பூட்டே கூட திறக்க மாட்டேங்கிறாங்க மாச கணக்குல, பட் அதுக்கான பில்ஸ் வந்து மாநகராட்சி கிட்ட சப்மிட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி அம்மா உணவகம் எது எது கரண்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு, எது எது ஒர்க் ஆகல அப்படின்றது ஹானரபிள் சிஎம் கிட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் அவர் என்ன ஆலோசனை தர்றாரோ அதுக்கேத்த மாதிரி நடக்கும். வாங்க சார், நானே இப்ப போய் காமிக்கிறேன் எத்தனை அம்மா உணவகம் பூட்டி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாநகராட்சி சார்பு தான், பட் அங்க வேலை செய்யறவங்க கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட நாங்க கொடுத்துருக்கோம், அவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். மேயர் சொல்ல வர செய்தி என்னன்னா, அம்மா உணவகம் நாங்க வந்து பொதுமக்கள் பயன்படுத்த வச்சிருக்கோம், ஆனா பொதுமக்கள் பயன்படுத்திக்கிறது இல்லை, எங்களுக்கு அதனால நஷ்டங்கள் தான் மாநகராட்சிக்கு வருது. அதாவது அம்மா உணவகத்தால் ஒருடைய அம்மா உணவகத்துக்கு மாதந்தோறும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்படுகிறது. நீங்களே ஒரு கேள்வி சொல்லுங்க, 100 கோடி ரூபாய்க்கு வந்து பொலிட்டிக்கல் ஈகோ அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் 29C அப்படிங்கிற அந்த பஸ்ல ஏறி போறார். ஏறி போகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க, சார் இந்த ஒயிட் போர்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நாங்கள் ஏற்கனவே சொன்னால் பார்த்தீங்களா ஒயிட் போர்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. சரிங்க, நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான், ஆனால் ஆஃபீஸுக்கு தான் லேட்டாக போகிறாங்களாம், ஏன்னா ஒயிட் போர்டு வர்றதே இல்லை அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசமும் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 29C தான் பள்ளி காலத்தில் போயிருக்கேன் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி இந்த பேருந்தெல்லாம் விட ஆரம்பித்தது வந்து 1972 அப்படிங்கிறாங்க. இவர் பிறந்தது 1953, அப்போ 19 வயசு. 19 வயசில் இவர் எப்படி ஸ்கூலுக்கு போனார் அப்படிங்கிற சந்தேகங்களும் நிறைய பேர் இப்போ எழுப்புறாங்க. பட் ஏதோ அவர் ஸ்கூலுக்கு போயிருக்காரு, அவர் காலேஜ் போயிருக்காரு, இப்போ ஜிம் போயிருக்காரு, எப்பவுமே ஆக்டிவாக இருக்காருன்னு சந்தோஷப்படுங்களேன்ப்பா. அப்படியே அங்கேருந்து தமிழ்நாட்டில் இன்னொரு முக்கியமான தலைவர், தலைவர்னு சொல்ல முடியாது, சில ஆட்கள் மட்டும் சொல்லிக்கிறாங்க, EVKS இளங்கோவன் அவர்கள். அவர் மேலே நேஷனல் SC/ST கமிஷன் வந்து இப்போ காக்னிசன்ஸ் எடுத்திருக்கு. அவங்க வந்து சென்னை கமிஷனருக்கு லெட்டர் அமைச்சிருக்காங்க, ஏன் வந்து இவர் மேலே நீங்கள் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல, இளையராஜா காசு பணம் வந்தால் உயர் ஜாதி ஆகிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்ட EVKS இளங்கோவன் அவர்கள் மேலே ஏன் இன்னும் கேஸ் பதிவு பண்ணலை அப்படிங்கிற கேள்வியை நேஷனல் SC/ST கமிஷன் சென்னை கமிஷனர்கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு 15 நாளில் நீங்கள் சொல்லாட்டி நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு நேஷனல் SC/ST கமிஷன் சொல்லியிருக்காங்க. பதவி நிறுத்தி நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கட்சியில் 90% இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்ன திமுகவுக்கு இது அற்புதமான ஒரு சான்ஸ். அந்த ஆடியோட பேனை வந்து நாங்கள் ரிவோக் பண்ணுறோம், பட்டண பிரவேசம் ஃப்ரீயாக பண்ணலாம், எல்லாரும் அவங்க இஷ்டப்படி பண்ணலாம், யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது, அடிமைத்தனம் கூடாது, ஆனால் அவங்க விருப்பப்பட்டு பண்ணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேசிக் லாஜிக்கை ப்ரிவைல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுக்கிறோம். இது அவங்களுக்கு அருமையான வாய்ப்பு. இதை தவிர விட்டாங்க அப்படின்னா மக்கள் முழிச்சுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, அது எலக்டோரலி அவங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தோடு உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம். வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க பாரதம், ஜெய் ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.